வணக்கம் இப்போ நாம் சில்வரில் ஃபைவ் மினிட் சாட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் செவன்டீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலாகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போது கரண்ட்டில் வந்து பைக் கால் ஸோ அதனால தான் மார்க்கெட் நல்லா ஹை போய்ட்டு ஒரு சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ரேஞ்செலாம் தானதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து டவுன் சைடில் இறங்குது டவுன் சைடில் இறங்கியில் நமக்கு இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டுனுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டல்ஸ்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா கிரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் போகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் எல்லாமே சேமாவே இருக்கும் ஸோ இது எதுக்காண்டி டிசைன் பண்ணியிருக்கோன்னா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்து இது எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்தால் இருக்கும்னா அதுக்கு டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் செல் அட் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஒன் ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதே எந்த பாயிண்ட்ல எடுத்தா எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டவுட் வரும் ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் ஒன்னு எதிர்பார்க்கலாம் ஒரு டார்கெட் டூனால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் என்னன்றத டீடைல்ஸா நமக்கு கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமெட்டிக்காக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸும் ஜென்ரேட் ஆகும் கேண்டில் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஒன்று வந்துருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆரட் லைன் மேல இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஆரட் நம்ம எதிர்பார்க்கறது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி செவன் தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்ட் சிக்ஸ்டி ஒன் டூ ஃபார்ட்டி ஒன்ல வந்தது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் எயிட்டி செவனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போனாலும் டக் டக்குன்னு ஒரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடில் வந்து டார்கெட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே டவுன் சைடில் வந்துச்சு பட் சிக்ஸ்டி ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்சாக பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் ஆச்சு பட் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நல்ல ஹெவி வால்யூம் வந்துச்சு மார்க்கெட் சடனாக பீக்கில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே டக் டக்குன்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலிஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரெட் ஆகும் ஜென்ட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.